சார் 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 அப்படியே சைட் பாருங்க சார். அடுத்ததாக இசையமைப்பாளர் கௌரவிப்பார். இசையமைப்பாளர் திரு நல்லதம்பி அவர்களை கௌரவிப்பார். சார் இங்கே பாருங்க சார். நடிகரும் பாடலாசிரியருமான சிநேகன் அவர்களே, இசையமைப்பாளர் நல்லதம்பி அவர்களே, பாடகர் மூக்குத்தி முருகன் அவர்களே, திரு ராஜா மோகன் அவர்களே, இயக்குனர் செல்வமணி அவர்களே, மற்றும் பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் வணக்கம். இந்த காலை வேளையில் இந்த மலையையும் பொருட்படுத்தாமல் நிறைய பேர் நடிகர்களும் வேல்முருகன் உட்பட நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க வளர்த்துறதுக்கு. முதல்ல உங்களுக்கும் இந்த படத்துறை சார்பு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். செல்ஃபி வே இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வந்து செல்ஃபி மோகம் தலையெடுத்து ஆடுது. அதையே டைட்டில் வச்சுருக்க முதல்ல செல்வமணிக்கு நம்ம ஒரு கை தட்டி பாராட்டு தெரிவிக்கிறோம். ஏன்னா அவர் நீர்வீழ்ச்சிக்கு போகிறாங்க, செல்ஃபி எடுக்கிறவங்க எடுக்கிறது கீழே விழுந்துடுறாங்க. அதே மாதிரி மலை மலை உட்காந்து அங்கே செல்ஃபி எடுத்து விழுதுறாங்க, மொட்டை மாடியில் நடந்துகிட்டே செல்ஃபி எடுத்து விழுதுறாங்க, பேசிக்கிட்டே விழுந்துடுறாங்க. இது வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு மோகமாக போச்சு எல்லாருக்குமே இந்த செல்ஃபோனில் இது பண்ணுறது. செல்ஃபோனை வந்து அறிவியலுக்கு மட்டுமே பயன்படுத்திக்குமே தவிர அதை வந்து அதுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. ஸோ எல்லாமே இப்போ செல்ஃபோனுக்கு அடிமையாகி ஓவரால் எல்லாருக்குமே இந்த செய்தித்தாள் பொக்கு வாசிக்கிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சோம் முதல்ல. ஏன்னா எல்லாமே செல்ஃப் அது பேப்பர் முதற்கொண்டு எல்லாமே ஃபோனில் படிக்கிறதுனால இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பாருங்கள் எல்லாருக்கும் கண்ணு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், மூளை நரம்பு பாதிக்கப்படும். ஆனால் இதுக்கான இதெல்லாம் வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க, நிறைய வாட்ஸ்அப்பில் வந்து. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி தான் ஒருத்தன் வேலை ஆஃபீஸில் வேலையில் இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது அவங்க அம்மா கிட்ட வந்து, இப்போ பொண்டாட்டிக்கு எல்லாமோ ஆகிடுச்சு, திடீர்னு கழுத்துக்காலாம் எழுதி இறுகிடுச்சு, மோகம் சுருங்கிருச்சு அப்படின்னு பரவாயில்லாம் பேசுகிறேன், என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறான். நான் வேலையில் பிஸியாக இருக்கேம்மா அப்படின்றான். இல்லைப்பா நீங்கள் உடனே எது பண்ணுறேம்மா, அவள் கையில் ஃபோன் இருக்கானா? ஆமாம் அப்படின்னா. அவள் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காப்பா, எடுத்துகிட்டு இருக்காமா, நீ ஒன்றும் கவலை பண்ணாத அப்படின்றான். இன்றைக்கி அந்த மாதிரி ஏன்னா அந்த செல்ஃபி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸு முகத்தை வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் மாப்பிள்ளைக்கு அனுப்பிச்சுன்னா எவ்வளோ கல்யாணம் பண்ண மாட்டான். அவ்வளோ சேட்டை அந்த செல்ஃபி எடுக்கும்போது என்ன நம்ம பண்ணிட்டு இருக்குங்க, உலகத்தை சொல்லிக்கிறது கண்ணை இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு. ஸோ இதையே வந்து இவர் வந்து அதிகமாக நான் நினைக்கிறேன் அந்த செல்ஃபி எடுக்கும்போது விழுந்தவங்க ஆபியா வந்து இது பழிவாங்கிறாங்களா என்னன்னு தெரியல. செல்வமணிக்கு தான் கேட்கணுவாங்க. செல்வமணியும் பேர் வச்சிருக்காரு, ஏற்கனவே ஒருத்தர் பெப்சி தலைவராக கே செல்வமணி இருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து நல்ல பெரிய பேர் எடுத்து இவருக்கு உறுதுணையாக இருக்கிற இந்த ஹீரோவாக இருக்கட்டும், இல்லை இப்போ பிஆர் வெங்கட்டை கேட்கணும், என்னென்ன இந்த படத்தில் யாரும் ஹீரோயினையும் ஒரு பொம்பளை உருவத்தையே காணாங்க, ஃபோட்டோகிராஃபர்லாம் வேறு இந்த மாதிரி நேரத்தில் சோகமாக நினைக்கிறாங்க, ஒரு ஹீரோயின் இருந்தால் தான் அவங்க நல்லா ஆர்வமாக எடுப்பாங்க, இந்த ஹீரோயினி வந்து கண்ணில் காட்டுங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை பத்திரிக்கையாளர்களுக்கு. ஸோ இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். இந்த செல்ஃபி பை வந்து மிகப்பெரிய வெற்றியிலே எல்லாம் அந்த இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இன்னும் அமையலின்னு நான் கவலைப்பட்டேன். அவர் கூட இருக்கிற ஒரு சில பேர்ல நான் ரொம்ப மித்தமானவன். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தாயை காமாட்சின்னு ஒரு ஆல்பம் பண்ணோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஆனால் இப்பொழுது போகாமல் பண்ணும்போது ஒடிஷன் சாரை கூப்பிட்டு ஒரே ஒரு பாட்டு பாடுறதுன்னு கூப்பிட்டோம். ஒரு பாட்டு பாடினவர் எல்லா பாட்டையும் நானே பாடுறேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாடி அதை நானே கடவுள் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. சரிங்க என்னன்னு கொடுத்துட்டோம். திடீர்னு ஒரு 5 வருட காலம் கொஞ்சம் வளர்ச்சிக்கு அப்புறமா மற்ற வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது இந்த கனடா ஒளி மலேசியா சிங்கப்பூர் போகும்போது காலையில் அந்த வீதிகளில் போகும்போது அந்த கேசட் கடைகள்லாம் பெருசாக சத்தம் போடுவாங்க, சத்தம் போட்டு பாட்டு வைப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த பாட்டு நான் எங்கேயும் கேட்டிருக்கேனே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா இன்னும் ஒரு 5 வருஷத்தில் உலகம் முழுக்க அந்த பாடல்களை கொண்டு போய் சேர்த்த பெருமை பாடகர் அண்ணன் ஒன்னிஷன் அவர்களுக்கு தான் அது சேரும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பை அப்போதே கொடுத்தார். அவருக்கான களம் இத்தனை வருடம் கழித்து அமைந்திருக்கிறது என்பது, ஏன்னா அவர் 2 பத்து குடிமே 15 வருட காலமாக நான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கேன்.
ஒரு மனிதன் காத்திருந்தால் தனக்கான மேடை கிடைக்கும் என்பதற்கு இந்த மேடை ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருந்தது. அதுக்கு இன்றைக்கு வாழ்த்த வந்திருக்கின்ற எல்லாரும் இயக்குனர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் எப்போதுமே அவரை பார்க்கும்போது அண்ணன் தான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் இரண்டு திசைகளில் ஓடிக்கிட்டே இருந்தாலும் வாய் நிறைய அண்ணன் சொல்லும்போது ஒரு சில பேரை சொல்லும்போது மட்டும் மனசு ரொம்ப இதமாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு வந்து இயக்குனர் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் இன்றைக்கு வந்து வாழ்த்து வந்திருக்கிறது. இந்த படத்துக்கான மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதை மீறி இந்த படத்துக்கு வந்து முதுகெடுப்பாக இன்றைக்கு பின்னாடி நிற்கிறது ராஜா முகமது ஐயா அவர்கள், தொழிலதிபர். அது பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இளம் ஜெயிச்சவங்களை நம்பி தான் தொழிலதிபர்களும் பணம் படைத்தவர்களும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தன் ஜெயிப்பான நம்பிக்கையில் பின்னாடி வர்றாங்க இல்லையா, அவங்க தான் மிகப்பெரிய ஆட்கள். நான் அடிக்கடி அதை நான் சொல்லிட்டுருக்கேன், மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல, இந்த மேடையை அமைத்துக் கொடுத்தவர்களே பெரியவர்கள். அவரே இன்றைக்கு பெரியவராக இருக்கிறார். இந்த படம் வெளியில் வர வரைக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்கள் குழுக்களுக்கு வேண்டும். நன்றி, வணக்கம். வளர்த்து வர கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரு நாலஞ்சு நாளாக உடல் சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்தேன். என்னோட அண்ணனுடைய நண்பர் தான் பாக்யராஜன். எங்கள் அண்ணன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெய மாறும் டீம் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள், இப்போ வேளச்சேரி எம்எல்ஏ என் தம்பி தான் அசன். அவங்களோட நண்பர் தான் வந்து நம்ம பாக்யராஜன். அவரோட சன்னு வந்து என்னோட நண்பர் சிநேகன் அண்ணன். வந்து அவரோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மனைவி வரைகிற ஓவியெல்லாம் எங்கள் வீட்டில் பார்த்துலாம் ரசிப்பாங்க. இந்த வந்து இங்கே இசையமைப்பாளர் மற்ற பெரியவங்களாம் எனக்கு நன்றி. எனக்கு வந்து செல்வமணி ரொம்ப பிடிக்கும். அவர் அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா திரு மாசிலா மணின்றவர் எதிர்க்கிறாரு. செல்வமணியை வந்து நான் சந்திக்கும் போது அவர் என்கிட்ட நான் அவரை சும்மா சாதாரணமாக விசாரித்தேன். விசாரிக்கும் போது அவர் சொன்னார், என் கூட பிறந்தவங்க 8 பேருங்க, பெரிய குடும்பம். சரி, ஏன் உங்கள் அப்பா யார் கூட இருக்காங்கன்னு கேட்டேன். ஏன் கூட இருக்காங்க, அப்புறம் உங்ககிட்ட செல்வம் எல்லாமே வந்துருச்சுங்க, லட்சுமியாக உங்ககிட்ட தான் இருக்காங்க, நீங்கள் நல்லா நிலைமையில உதவுவீங்க அப்படின்னு. அவரோட ரொம்ப பொறுமை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் அவர் சிறப்பாக இந்த படத்தை எடுத்து நல்ல முறையில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோவோட தகப்பனார் வந்து புரட்சி பாதத்தில் இருக்காங்க கேள்விப்பட்டேன். எங்கள் மூத்தையார் அண்ணன் வந்து எங்கள் அண்ணனும் நாங்கள் எல்லாமே ஒன்றா இருந்தவங்க. ஒரு 15 நாள் ஊத்தனில் எங்கள் வாட்டில் தான் இருந்தார் அவர் மூர்த்தியாக இருக்கும் போது. இப்போ வந்து ஜெகன் அண்ணன் இருக்காங்க. எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். ஆனால் நான் சினிமாவுக்கு என்ன யாரும் உங்களுக்கு தெரியாது. பட் எனக்கு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், இந்த படம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருக்காது. வித்தியாசமாக அவரும் அவர் கூட சில பாடல்களும் வந்து ஜபம் பண்ணி இது பண்ணாங்க. செல்வமணி டைரக்டர். ஸோ இங்கே ஒரு வித்தியாசமான சொல். இந்த விஜயமுரளி மூவி எப்படி சொன்னார், செல்ஃபிங்கிறதே ஒரு பெயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அதுதான். ஏன்னா செல்ஃபி பெயினே வேண்டியது. செல்ஃபி எடுக்கிறதுலேயே நிறைய பேர் வந்து பேர் அடிச்சுமான்னு நிறைய பேருக்கு நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை வந்து டைரக்டாக வச்சுக்கிட்டாரு. அதுக்கு நான் எனக்கு இந்த பெயினாவே எனக்கு ஒரு இது சொல்லுவாங்க. அது அந்த செய்யுங்க என்னன்னா, என்ன நான் அவங்க கொண்டுட்டுமா இல்லை கொண்டு கொடுத்துட மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்டதான். யாரும் சாகுட்டு சாகுறதுக்கு யார் இப்படி இருப்பாங்க. ஒரு ஆம்பளைகிட்ட கேட்கும்போது அப்படி கேட்குமாட்டே சொல்லுவாங்க, இல்லை நான் கூட கொடுத்துடாம பண்ணிக்கிறேன், கொல்ல வேண்டாம் என்ன அப்படின்ட்டு ஒருத்தர் வேலை பண்ணிக்கிறாங்க. என்ன பேய் அப்படி கேட்டதான், கூட கொடுத்துட மாட்டேயா இல்லை நான் வந்து இது பண்ணுமான்னு. அந்த மாதிரி பெரியனாலே ஒரு வித்தியாசமான ஒரு இது சொல்லுவாங்க. அதை வந்து இவர் வந்து வச்சு ஒரு திருவிழா படம் அதுலேயும் காமெடி மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் வந்து இந்த கிராஃபிக்ஸ் இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவரே சுயமாக வந்து சேவ் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. அதில் அந்த வித்தியாசமான ஷார்ட்டு நம்ம போட்டு காமிச்சார். ஸோ படமும் ஏதோ ஒரு வேறு மாதிரி ஒரு ஜேனல்லாம் வந்து படம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அவர் ரொம்ப நாளாக கேமராமேன் இருந்திருக்காரு, ரொம்ப அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை வச்சுட்டு தான் அவர் வந்து வித்தியாசமான ஒரு தொழில்நுட்பம், அதாவது கஷ்டப்பட்டு எங்கேயோ போய் பண்ண வேண்டிய ஒரு தொழில்நுட்பத்தை வந்து அவர் சிம்பிளாக இங்கேயே மேனுவலாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் வந்து இப்போ நம்ம போட்டு காமிச்ச ஷார்ட்ஸு. கண்டிப்பாக வந்து அது நல்லா இருக்கும். என்ன டைட்டில் வச்சுருக்கிறது பெயின் வச்சுருக்கிறதுனால
பேய்னு சொல்லும்போது என்னென்ன நிறைய பேர் நம்புகிறோம் பேய் அப்படின்னு சொல்லணும். ஆனால் உண்மையை பார்த்தோம்னு சொல்லணும்னா பேய் யாரையுமே ஒன்றும் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. என்னென்னா பேய் அடிச்சிடும், பேய் வந்து பழிவாங்க, அதை பண்ணு இதை பண்ணுன்னா நீங்கள் எத்தனை பேர் மண்டை போட்டுருக்க, எத்தனை பேர் எத்தனை பேர் கொள்றாங்க. அது யாராவது போய் பேய் அவங்களை வந்து பேயை வந்து யாரையாவது கொண்டுருக்காங்களா? போலீஸ்காரன் போய் பிடிச்சிக்கிட்டு வேற யாரும் பேய் வந்து யாரையுமே ஒன்றும் பண்ண மாட்டேன் தெரியல. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய பேர் பயப்படுவான், தப்பே பண்ண மாட்டான். ஆனால் பேயின்னு சொல்கிறது வந்து ஒன்று கிரியேட் பண்ணி எல்லாருமே வந்து இங்கே உலகம் போகிறாமே அப்படி ஒரு அமௌண்ட் சீமான ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். அது வந்து நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் திருவிழாவும் இருக்குது, காமெடியாகவும் இருக்குது, எல்லாமே அதை என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அதை வச்சு செல் பண்ணி வரப்போ வித்தியாசமாக ஒரு ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய சமாதானம். அவர் அந்த சர்வீஸில் வந்து அவருடைய டேலண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த அனுபவம் அப்படிங்கிறது வந்து அந்த திறமை அதை வந்து எதுவும் ஒன்று சம்திங் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அந்த கேமரா இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் இப்படி எல்லாம் வர்றதுங்கிறதெல்லாம் வந்து எப்படி அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு ஆர்வத்தை வந்து இருக்குது. அதனால் அவர் படத்துக்கும் வந்து கொஞ்சம் பெரிய ப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நானும் நடிக்கிறதுக்காக வந்து பாக்யராஜ் பாக்யராஜாவே நடிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு, சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதனால் படம் சிறப்பான முறையில் வரும், கண்டிப்பாக எல்லோரும் பாராட்டுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போவே அட்வான்ஸாக கொஞ்சம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. போன கொஞ்சம் பார்த்து